பாருங்க, இது மண் சட்டி. நம்மளுடைய அடுப்பு வந்து தட்டையா இருக்கிறதுனால தட்டையா வேணும் எனக்கு, மண் சட்டியில தான் சமைக்கிறேன். இது வந்து சப்பாத்திக்கு ஒரு சட்னி. மண் சட்டிங்கிறதுனால சூடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். நேரலையில் சமைக்கிறதுனால இது கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம எடிட் பண்ண முடியாதுல்ல. நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் பெருஞ்சீரகம், கொஞ்சமா போட்டுக்கலாம். கருவத்தில் போட்டுக்குங்க. வதங்கிருச்சு. இப்போ நாங்கள் போட போகிறது, இது பாருங்க, செரி தக்காளி.
வதங்கணும். உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சள், இது வந்து மிளகாய் பொடி, மண் சேர்த்துக்கிறதுனால முகம் வந்து நல்லா அடைச்சியாச்சு. புளி அவசியம் இல்லை, ஏன்னா தக்காளி புளிக்கும். அதனால பாருங்க, இதெல்லாம் அரைக்க போறேன். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை அப்படியே சப்பாத்திக்கு அல்லது இட்லிக்கு தோசைக்கு நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், கதை சொல்லும்.